வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்னும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்களா? மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனையும், பெல் ஐக்கானையும். எப்போது எங்களோட கனெக்டடாக இருங்க அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரீ. இன்றைக்கி நம்ம இன்ஸ்டண்ட்டாக கிறிஸ்பியாக கோதுமை தோசை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. இதோட ஈக்குவலாக கோதுமை மாவு, ஒரு கப் கோதுமை மாவு. இதோட தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம கரைச்சி வச்சுக்க போகிறோம். இதை நல்லா கட்டி விழாமல் கரைச்சிடுங்க. அண்ட் இனிஷியலாக நான் நிறைய தண்ணி இங்கே ஊற்றலை, பட் லேட்டராக நம்ம நிறைய தண்ணி ஆட் பண்ணுவோம். அந்த பேட்டரே நல்லா தண்ணியாக இருக்கணும். இதோட இப்போ ஒரு அரை கப் அளவுக்கு, அதாவது ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக சாப் பண்ணி இதோட ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஒன்று இல்லைன்னா ரெண்டு பச்சை மிளகாய். இதோட நம்ம கொத்தமல்லி கருவேப்பில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கை அளவுக்கு கொத்தமல்லி அண்ட் கொஞ்சம் கருவேப்பில. அடுத்ததாக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், அரை டீஸ்பூன் அளவுக்கு நல்லா தட்டின மிளகு, அவ்வளோதான். மாவில் சேர்க்க வேண்டியதெல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். அண்ட் இந்த மாவு நல்லா தண்ணியாக இருக்கணும். ஸோ எவ்வளோ தூரம் தண்ணி ஊற்ற முடியுமோ அவ்வளோ தூரம் தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த அளவுக்கு உங்கள் மாவு தண்ணியாக இருக்கணும் பார்த்துக்கோங்க. நல்லா சூடான தோசைக்கல்ல மாவை இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். ஊற்றி தேய்ச்சிடாதீங்க. இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணால் தான் நல்லா மொறுமொறுன்னு வரும். தோசைக்கல் சூடாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி உங்களோட பேட்டர் இந்த மாதிரி ரன்னியாக இருக்கணும். அப்போ தான் ஈஸியாக அது ஸ்ப்ரெட் ஆகும். ஸ்ப்ரெட் ஆச்சுன்னா தான் உங்களோட தோசை நல்லா மொறுமொறுன்னு வரும். இதில் நம்ம இப்போ கொஞ்சமாக ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நீங்கள் தோசை ஊற்றும்போது மாவு ஒரு இடத்துல நின்றுச்சின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கரண்டி வச்சு ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க. தோசைக்கல்லையே லைட்டாக அப்படியே சுற்றி விடுங்க, அந்த மாவு அப்படியே ஸ்ப்ரெட் ஆகட்டும். இதோ ஒரு சைடு வந்துருச்சு, இப்போ திருப்பி போடலாம். தோசை ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் திருப்பி போடணும். நல்லா வெந்துருச்சுன்னா இந்த மாதிரி ஓவராலாக விட்டுட்டு வரும். அதுக்கப்புறம் திருப்பி போடுங்க, இல்லைனா பிஞ்சு வரதுக்கு கொஞ்சம் சான்சஸ் இருக்குது. இதுவும் நம்மளோட கோதுமை தோசை ஆல்மோஸ்ட் இங்கே ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வெளியெடுத்துடலாம். இதோட சாம்பார் தேங்காய் சட்னி ரெண்டையும் சேர்த்து வச்சு சாப்பிட்டீங்கன்னா செம்ம டேஸ்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறோம். அண்ட் மறக்காம எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.